வணக்கம். அம்மு கவி சமையலில் இன்றைக்கு சிக்கன் 65 எப்படி செய்வது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் 65 ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. முதல் முதல்ல வந்து இந்த டிஷ் வந்து சென்னையில் தான் அறிமுகப்படுத்தினாங்களாம். புகாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல் முதலாளி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல் முதல்ல வந்து இந்த உணவு தயாரிக்கும் போது ஒரு 65 மிளகாய் வற்றல் யூஸ் பண்ணி அதை நல்லா அரைச்சி இந்த சிக்கனோட ஊற வச்சு செஞ்சாராம். அதனால் வந்து அதுக்கு சிக்கன் 65 பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு வந்து அடிக்கடி ஒரு சோல்ஜர் வந்து சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிடும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து எதுன்னா சிக்கன் தானே. அந்த சிக்கன் வந்து அவங்களோட மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா 65வது ஐட்டமாக இருக்குமா. அதாவது வந்து ஹோட்டலில் வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 1, 2, 3 போட்டு. அதில் 65th ஐட்டம் வந்து சிக்கனாக. ஸோ அவர் வந்தோடனே ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த 65ல் இருக்க ஐட்டத்தை போடுங்கப்பா, சிக்கன் 65 போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாராம். அதனால் வந்து அது சிக்கன் 65 பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி வந்து ஒரு 65 நாட்கள் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த டிஷ் செஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோழி வந்து ரொம்ப முட்டியும் போகாமல் ரொம்ப குட்டி குஞ்சும் இல்லாமல் இடப்பட்ட அந்த 65 நாட்களில் இருக்க அந்த கோழியை எடுத்து சமைச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் வந்து அதுக்கு பேர் வந்து சிக்கன் 65 பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னவோ என்ன ரீசனோ தெரியலங்க, பட் நமக்கு அருமையான ஒரு உணவு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இன்றைக்கி அதை வந்து செஞ்சு பார்க்க போகிறோம் நம்ம. இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கன் 65 நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் ருசி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்ற விடை வந்து இன்னும் தெரியாமே இருக்குது. அதுக்கு சின்ன விளக்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் சிக்கன் 65 எப்படி செய்வதுன்னு. முதல்ல என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மக்காச்சோள மாவு, 1 முட்டை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முட்டையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பொரிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் அல்லது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை. முதல்ல வந்து சிக்கனை நல்லா ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொடுக்கப்பட்டிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து கலக்க போகிறோம். இப்போது இந்த மசாலா பொருட்களை ஒவ்வொன்றா சேர்க்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சிக்கனோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த ஸ்பூனில் போட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது நல்லா சேராது மசாலா பொருள் எல்லாமே. அதனால் கையில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மசாலா பொருள் எல்லாம் போட்டாச்சு. அடுத்தபடியாக வந்து நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸும் உப்பும் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸும் உப்பும் சேர்த்தாச்சு. மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும். மறுபடியும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். கடைசியாக வந்து மக்காச்சோள மாவும் மைதா மாவும் சேர்த்து நல்லா கிளறி 1-2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிடணும் இந்த சிக்கனை. சிக்கன் வந்து நல்லா ஊறினா மட்டும்தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட வந்து முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் அடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து 1-2 ஹவர்ஸ் வந்து சிக்கனை நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் சமைக்கணும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கும். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து
ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டின்னா வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் ஊற வச்சுருக்க சிக்கனை எடுத்து போடுங்க. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பட் இது வந்து சுவை ரொம்ப இன்னும் கூடுதலாக வேணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற இந்த சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாயை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 மிளகாய் இல்லட்டா 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் வந்து மிளகாய் வந்து நீல மிளகாய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்தாச்சு. இந்த கறிவேப்பிலை வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து 1-2 சிட்டிகை மட்டும் கரம் மசாலா அதில் சேர்க்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1-2 சிட்டிகை மட்டும் கரம் மசாலா, அதாவது சிட்டிகை அப்படின்னா வந்து விரல் 2 விரல் நுனியிலேருந்து எடுத்து போடுறது. ஸோ ஃபஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கால் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 கால் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதையும் இதோட சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அந்த சிக்கன் 65 அதையும் எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்த்து வந்து நல்லா கலந்துருங்க. கலந்து 5-10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். கூட சாப்பிடும்போது லைட்டாக லெமன் ஜூஸும் நல்ல பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த சிக்கன் 65 வந்து எல்லா உணவுக்கும் பொருத்தமாக இருக்கும். ப்ளைன் பிரியாணி அப்புறம் குஸ்கா அப்படி எதுக்கு வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் 65. இப்போது முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இதுவுமே நான் வலைத்தளத்தில் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டது தாங்க. தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மனிதன் வந்து குரங்குலேருந்தால் வந்தான்னு சொல்லிட்டு. எப்படி வந்தான்? ஒரு நாள் குரங்கு வந்து குட்டி போடும்போது அப்படியே திடீர்னு மனுஷன் வந்துட்டானா? இல்லை, நிறைய மில்லியன் ஆஃப் இயர்ஸ் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த குரங்குலேருந்து மனிதன் வந்திருக்கான். எப்படி வந்தான்னா, அந்த உள்ளே வந்து நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க செல் இருக்குது பார்த்திங்கன்னா, செல்லில் டிஎன்ஏல சேஞ்சஸ் வரும்போது மட்டும்தான் நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாமே மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேருமே நல்ல கருப்பு, ஆனால் குழந்தை பிறக்கும்போது நல்ல சிவப்பாக பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன காரணம்? அவங்க பாட்டி தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவங்களோட மூதாதையர்களோட குண அதிசயங்கள் எல்லாமே வந்து அந்த செல் அதாவது கரு உருவாகும் போது அந்த டிஎன்ஏல சேஞ்சஸ் வரும். எல்லாரோட குணாதிசயங்களும் சேர்த்து தான் அந்த கருவில் வந்து சேஞ்சஸ் வர்றதுனால அந்த குழந்தை வந்து சிவப்பாக பிறக்குது. அது மாதிரி தாங்க குரங்குலேருந்து மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குரங்கில் இருக்க செல்ஸ் அந்த வயிற்றில் இருக்க செல்லில் டிஎன்ஏ மாற்றங்கள் நிறைய உருவாகும். அது வந்து அது போகிற இடம், அது இருக்கிற இடம், அது சாப்பிட்ற சாப்பாடு, இந்த மாதிரி நம்ம வளர்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புலையும் நிறைய சேஞ்சஸ் வரும். சேஞ்சஸ் வரும்போது அந்த டிஎன்ஏல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் ஆக ஆக குரங்குலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் வர ஆரம்பிச்சு. அதாவது முதல் 4 காலம் நடந்துட்டு இருந்த குரங்கு வந்து 2 காலம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முடி உடம்பு ஃபுல்லாக முடியாக இருந்துச்சு. அந்த முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒவ்வொன்றா மாற்றங்கள் வர 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 தான் நான் மனிதனாக மாறுறேன். இதுக்கு வந்து நிறைய வருஷங்களானது. இப்போ இதே போல் வந்து நம்ம நாய் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாய் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான ஒரு மிருகம், அது வந்து நம்ம கூட ரொம்ப அன்பாக இருக்கும். இந்த நாயோட மூதாதையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓநாய்னு சொல்கிறாங்க. இந்த ஓநாய் தான் வந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் வந்து நாயை வந்து மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஓநாயை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓநாய் வந்து மனுஷனை வந்து கடிச்சு கொதறி சாப்பிட்ரு, ஆனால் நாய் அப்படி இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? ஒருவேளை ஓநாய் அதாவது காட்டில் இருக்க அந்த ஓநாய் மிருகத்தை வந்து வீட்டில் கொண்டு வந்து அதோட பழக்க வழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் வந்து மாற்றிருக்கலாம். அப்போது அதோட டிஎன்ஏ வந்து சேஞ்சஸ் ஆனதுனால, அதாவது செல்லில் இருக்க அந்த டிஎன்ஏயோட சேஞ்சஸ் ஆனதுனால அது நாயாக வந்து மாறிடுச்சு. அதோட குணாதிசயங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ இந்த மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த உள்ளே இருக்க செல், வயிற்றுக்குள்ளே இருக்க செல் தான். அதே போல தாங்க இந்த கோழி கூட வந்து வேறு ஏதாவது ஒரு பறவையிலேருந்து கூட வந்திருக்கலாம். அதாவது அந்த பறவை வந்து இப்போ இருக்கிற கோழி மாதிரி இருந்திருக்காது. மேபி அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கலாம், அல்லது இதை விட குட்டியாக கூட இருந்திருக்கலாம். அதோட தன்மை வந்து இப்போ இருக்கிற கோழி வந்து நமக்கு தீனி போட்டால் நல்லா சாப்பிடுது, மேபி அந்த காட்டுப்பறவை வந்து வேட்டையாடி கூட சாப்பிட்ருக்கலாம். இந்த மாதிரி அதோட இயல்பான குணத்தை வந்து மனிதன் வந்து காட்டிலேருந்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மாற்றிருக்கலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த கரு உருவாகும் போது மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது. அதுவும் இந்த டிஎன்ஏ மாற்றங்கள்னால தான்
இந்த எல்லா சேஞ்சஸும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே மாற்றங்கள் உருவாகிறதுக்கு காரணமான ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரு உருவாகும் போது அந்த செல்லில் தாங்க நடக்குது. அதனால் முட்டையிலிருந்து தான் கோழி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஏற்றுக்கோங்க, தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வெப்சைட் அம்மு கவி சமையலை விசிட் பண்ணுங்கள். எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.